வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு போய் 2014, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யமஹானால 100க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா r15 தான். இப்போ இருக்க யங்ஸ்டர் முதல்ல பார்த்தீங்கன்னா செம்ம வரவேற்புன்னு சொல்லலாம். இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கூட சைக்கிள் வந்து ஒரு அப்டேட் வந்து யமஹா சைட்லேருந்து தரப்போகிறாங்க. அது என்னென்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். யமஹா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா r15v3க்கு வந்து ஒரு அப்டேட் தரப்போகிறன்ற மாதிரி ரொம்ப நாளாக வந்து அந்த பேஜ் வந்து போயிட்டு இருக்குது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ வந்து பார்த்துருப்போம். நேற்று வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ வந்து வைரல் ஆகிட்டுருக்குது. ஸோ r15v3 விட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து ஆக போகுது. ஸோ அவங்க வந்து அடுத்த அப்டேட்டுக்கு வந்து மூவ் ஆகிறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா r15v3லேருந்து அப்டேட் ஆகி r15v4க்கு வந்து அப்டேட் ஆக போகிறாங்க. அதுக்குள்ளே லீக்கிடு வீடியோ தான் இது. இதில் வந்து என்னென்ன சேஞ்ச்லாம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க, இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிசைன் வைஸ் பார்த்தோன்னா ரியரில் பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்ச் இல்லாத மாதிரி இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸ் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சாக இருக்கும். r7 இருக்க மாதிரி கிட்டத்தட்ட வந்து இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரியும், கிட்டத்தட்ட r7லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. v3ல பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபேரிங் வந்து இப்படி வந்து இருக்காது, அது வந்து கேப் மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ்ட் மாதிரி தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடுத்து ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப் மாதிரி கொடுத்துருவாங்க. இது v3ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி செட்டப் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ரொஜெக்டர் செட்டப் மாதிரி இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த r7ல கொடுத்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டிசைன் சைட் பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டரும் சைடில் பார்த்தீங்கன்னா டிஆர்எல் செட்டப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் இதில் ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட அதே மாதிரி லுக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பழைய v3ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு சைடு வந்து எல்இடி செட்டப் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து v3 ரிவ்யூலே சொல்லியிருப்பேன், அதோடய பிரைட்னஸ் வந்து அந்தளவு வந்து இருக்காது. என்ன தான் ரெண்டு சைடு வந்து நம்மளுக்கு எல்இடி செட்டப் கொடுத்தாலும் நைட்டில் பார்த்தீங்கன்னா அதோடய விசிபிலிட்டிஸ் வந்து அந்தளவு இருக்காது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொஜெக்ட் செட்டப் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல அப்டேட்டாகவே இருக்கலாம் இந்த பைக்குக்கு வந்து. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. r7லேருந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ண மாதிரியே இருக்குது இதில் வந்து டிசைன் வந்து. அப்புறம் டேங்க்கு நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணாலும் தெரியும், டேங்க் டிசைனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்குது. v3லேருந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் டேங்க் டிசைன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. அதுமாதிரி மிரர்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் v3ல இருக்க மிரர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு டெஸ்ட் டிரைவ் வண்டி வந்து போயிட்டுருக்குது, முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று. ஸோ ஒன்று வந்து ப்ளூடூத் வேரியண்ட்டாக கூட இருக்கலாம், ஏன்னா FZ-லேயே வந்து ப்ளூடூத் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக V4ல வந்து ப்ளூடூத் வேரியண்ட் வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ யமஹா வந்து ரெண்டு வேரியண்ட் வந்து இதில் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக் வந்து டெஸ்ட்டை வந்து போயிட்டுருக்குது. அடுத்து வண்டியோட இன்ஜின் செட்டாக பார்த்தீங்கன்னா அதை பற்றி பெரிய அப்டேட் ஒன்றும் இல்லை. பட் ரொம்ப பெரிய சேஞ்ச்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. லைட்டாக பவர் அண்ட் டார்கில் வந்து சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணி விடுவாங்க. பட் ரொம்ப வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டை பார்த்தா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்டில் வந்து எப்பயும் போல் டெலஸ்கோப்பிக் ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோசாக் அப்சர் கொடுப்பாங்க. USD4 கொடுக்கலாம், பட் கொடுத்தா ப்ரைசிங் வந்து ரொம்ப அதிகமாகிடும். இப்போயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 183,000 வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 186,000 கிட்டே வந்து வருது. ஸோ ப்ரைஸ் வந்து 2 லேக்ஸ் வந்து க்ராஸ் பண்ணிடும். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு 150cc போய் 2 லேக்ஸ் வந்து கொடுத்து வாங்கணுமான்னு வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனாலே வந்து அந்த ஃபோர்க் வந்து கொடுக்காமல் இருக்கலாம். அது கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து 2 லேக்ஸ் வந்து தாண்டிடும். ஆனால் அது கடந்தும் இருக்காங்க, என்ன தான் ப்ரைஸ் வந்து ஹைக் இருந்தாலும் நான் எடுத்தால் r15 தான் அப்படின்றது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து என்ன ப்ரைஸ் ஹைக் கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னும் ஆலஜனில் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா அதே ஆலஜன் செட்டப் தான் இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்க. சேம் டிசைன் தான் இதிலே பார்த்தீங்கன்னா v3ல இருக்க சேம் டிசைன் தான் இதிலே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா அதே எல்இடி செட்டப் தான் நம்மளுக்கு வந்து இதிலே வந்து தர்றாங்க. மற்றபடி ரியர் டிசைன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து v3ல இருக்க மாதிரி தான் இருக்குது. சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணுறாங்க. சைலன்சர் கொஞ்சம் டிஃபர் ஆகிற மாதிரி இருக்குது. v3யை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது சைலன்சர் செட்டப் வந்து. அடுத்து வண்டியோட பிரேக்கிங் பார்க்கும்போது கிட்டத்தட்ட v3ல என்ன செட்டப் கொடுத்துருவாங்களோ சேம் அதே பிரேக்கிங் செட்டப் தான் வந்து இதுலேயும் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிரேக்கிங் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. டயர் செட்டப்லேயும் பார்த்தீங்கன்னா அந்தளவு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. சேம் அதே v3ல யூஸ் பண்ணுற டயர் தான் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து ரியர் டயர்லையும் சரி ஃப்ரண்ட் டயர்லையும் சரி பெரிய சைஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண மாதிரி நமக்கு வந்து தெரியல.
நம்ம நோட் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் வந்து கிட்டத்தட்ட அந்த R7 வந்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ணியிருக்காங்கன்றது வந்து நல்லாவே தெரியுது. அந்த R7 இருக்க மாடல், அந்த ஃப்ரண்டில் இருக்க வைசர் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட R7 எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இந்த V4லேயும் வந்து அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா R7லேருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். V4க்கு வந்து இவங்க வந்து ரொம்ப வந்து டிசைன் வந்து ரொம்ப வந்து சேஞ்ச் எதுவும் பண்ண மாதிரி தெரில, பட் R7லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி செஞ்சுருக்காங்க. ஃப்ரண்ட் லுக் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடுது. உங்களுக்கு வந்து பழைய V3லேருந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த V4க்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட் லுக் வந்து சேஞ்ச் ஆகிடுது. நல்ல ஒரு ப்ரொஜெக்டர் லேம்ப் செட்டப் வந்து நம்மளுக்கு வரணும்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நல்ல நைட்டில் வந்து விசிபிலிட்டியாக இருக்கும். இந்த பைக்கை பற்றி வேறு என்ன அப்டேட் கிடச்சாலும் கண்டிப்பாக வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து இந்த பைக்கில் வந்து ஒரு ப்ளூடூத் கனெக்ட் வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்லாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.